நம்ம ஹீரோவுக்கு குழந்தைங்கனாலே அலர்ஜி, சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்படி இருக்கிறவங்க குழந்தை பார்த்துப்பாங்களா? குழந்தையே வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஒய்ஃப் நம்ம ஹீரோயினுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க குழந்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு வழியாக ப்ரெக்னெண்ட்டும் ஆகுறாங்க. அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. சில மாதங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் மட்டும் ப்ரெக்னென்ட் இல்லை, ஹீரோவும் ப்ரெக்னென்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனை சொல்லியிருக்கிறாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மிஸ்டர் மம்மி படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட வீடியோஸ், என்னோட நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல்லுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த கதை லண்டனில் நடக்குது. நம்ம ஹீரோயின் குக்லுவை சமாதானம் பண்ண ஹீரோ அமோல் வந்திருக்கிறாங்க. குக்லு ரொம்பவே சோகமாக அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அமோல் அவங்க கிட்ட சமாதானமாக பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் குக்லு பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. நீ என் கூட இருக்க வேண்டிய நேரத்தில் நீ என் கூட இல்லைல்ல, என்னை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டல்ல அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கோவப்படுறாங்க. நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்றியே அப்படின்ட்டு அமோல் அவங்க மைண்ட் வாய்ஸில் நினச்சி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம குக்லுவுக்கு பிரெக்னன்சி பெயின் வந்துருச்சு. அப்படி அங்கே இருந்து 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ அமோல் அவங்க ஒரு ஸ்கூலில் பிடி டீச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்கனாலே சுத்தமாக பிடிக்காது. அமோல் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு அமோலை பிடிக்காது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கனாலே சுத்தமாக பிடிக்காமல் அலர்ஜியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அமோல் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க பைக்கில் போய்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க சுற்றி ஏரியாவில் இருக்கிற சின்ன வாண்டு பசங்க எல்லாரும் பாட்டில் தண்ணி அடிச்சு, அப்புறமா அந்த பலூன்லாம் தண்ணி அடிப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் தண்ணி ஊற்றி பைக் ஓட்டி வந்துகிட்டு இருக்கிற நான் அமோல் மேலே தூக்கி எரிஞ்சிருந்துருவாங்க. அந்த நேரத்தில் அமோல் அப்படியே பைக்கு ஸ்கிட் ஆகி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதில் காலில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, அதனால அவங்களால டீமில் விளையாட முடியலை, அவங்களோட கரியரே போயிருச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களால தானே இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே குழந்தைங்கனாலே அமோலுக்கு சுத்தமாக பிடிக்காமலே போயிருச்சு. ஆனால் அவங்களோட ஒய்ஃபு நம்ம ஹீரோயின் குக்லுவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அமோலோட பர்த்டே வருது, அதுக்காக பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல செலிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க குக்லு. அமோலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் அமோலை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக குக்லு நிறையா டான்ஸ் எல்லாம் ஆடி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அமோல் அங்கே காண்டம் காணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு காண்டம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே அமோலுக்கு கோவம் வந்துருச்சு. நீ குழந்தைக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதமே வந்துருச்சு. நான் இத்தனை வருஷம் உனக்காக நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல, எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே தான் நம்ம குக்லுவும் பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டையே வந்துருச்சு. சம கோவத்தில் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு குக்லுவை நல்லா திட்டிட்டு வந்துடுறாங்க நம்ம அமோல். அப்புறம் வெளியில் நின்று குக்லு அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் ஃபீலிங்காக தான் இருந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு குழந்தைங்கன்னா சுத்தமாக பிடிக்காது, அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் குக்லுவை சமாதானம் போகிற நேரத்தில் அங்கே இவங்களோட தம்பி இவங்களுக்கு காண்டம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. குக்லு ஃபுல்லாகவே அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படியே மெதுவாக போய் சாரின்னு சொல்லி கோவப்பட்டதுக்கு சாரி கேட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குக்லு அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததுமே இனிமேல் உனக்கு எந்த வழியும் நான் கொடுக்கவே மாட்டேன், உனக்கு வர்ற சின்ன சின்ன வழியை கூட நான் ஏற்றுப்பேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இவங்க சொல்கிற நேரத்தில் அங்கே பவர் கட் ஆகி வெளியில் வருது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப்புறம் சாரி கேட்குறாங்க, சமாதானமும் ஆயாச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் அவங்க தம்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு காண்டம் பேக்கில் எடுத்து கொடுத்து விட்டாங்க இல்லையா, அது எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்படிங்கிறது அவங்க தம்பிக்கு அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம குக்லு ப்ரெக்னெண்ட்டும் ஆயாச்சு. ரிப்போர்ட்டை காட்டுறதுக்காக அமோல் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. அமோலுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது, இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. பேசாமல் நம்ம அபோர்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே குக்லுக்கு பயங்கர கோபம் வருது. இத்தனை வருஷத்தில் நீ சொன்னதை ஏதாவது நான் கேட்காம இருந்திருக்கிறேன், நான் இதை மட்டும் எனக்காக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி விட்டு ப்ளீஸ், குழந்தைங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு பயங்கர இமோஷனலாக அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்காக இதை மட்டும் செய் ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பயங்கரமான பிடியில் இருக்கிறாங்க, கேட்கவே இல்லை, முடியவே முடியாது அப்படின்ட்டு தான் அமோல் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இங்கே பயங்கரமாக கஷ்டமாக போயிடுச்சு குக்லுக்கு. அவங்க பொட்டி படிக்க தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 3 மாதம் ஆகுது. குக்லுவை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அமோலுக்கு. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக, திருட்டுத்தனமாக பார்க்கறதுக்காக அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம அமோல். தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம குக்லுக்கு வாமிட் வர்ற மாதிரி சென்ஸ் ஆகுது போல். அவங்க வாமிட் பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்கும்போதே இங்கே அமோலுக்கும் வாமிட் வர்ற மாதிரியே இருக்குது. அதனால குக்லுவை பார்க்கல, அவங்க நேரடியாக அங்கே டாக்டரை பார்க்குறதுக்காக வராங்க. சில சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, வாமிட் அப்புறம் தலை சுற்றுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்தாச்சு. நீ சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாகவே இருக்குதே அப்படின்ட்டு தான் அங்கே டாக்டரும் சொல்லுவாங்க. அப்போ என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டயே இது எப்படி பாசிபிளாக இருக்க முடியும் அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு நம்ம அமோல் வந்துட்டாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி டாக்டர் போல இந்த டாக்டர்கிட்ட தான் நம்ம குக்லுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 4 மாதம் ஆகுது. இங்கே குக்லுவை பிரிஞ்சு இருக்கவே முடியல அமோலுக்கு. பேசாம சாரி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குக்லுவோட வீட்டுக்கே அமோலும் வராங்க. குக்லு கிட்ட ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. இதனால குக்லுவுக்கும் மனசுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. சாரி திருந்திட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேக் பண்ணி கிளம்ப வந்தாச்சு. கடைசியில் மெதுவாக சொல்கிறாங்க, அப்படியே அபார்ஷனும் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சாம கோவம் வந்துருச்சு அங்கே குக்லுவுக்கு, வெளியில் போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. அந்த நேரத்திலே குக்லுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக அமோலுக்கும் அங்கே வாமிட் வர்ற மாதிரி ஆகுது. என்னை பார்த்து என்ன கிண்டல் பண்ணுறியா நீனு அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுட்டாங்க. ஒன்றுமே புரியல எங்கள் அமோலுக்கு, நமக்கே இதெல்லாம் தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க கூகுளெல்லாம் அடிச்சு பார்க்குறாங்க. அது எப்படி மேல் ப்ரெக்னென்சி பாசிபிளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சமாதானம் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப டயர்ட்னஸாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 6 மாதம் ஆகுது. பார்த்தா நம்ம அமோல் லாக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே புரியலை. டாக்டர்கிட்ட வந்து இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லா சிம்டம்ஸையுமே சொல்ல சொல்ல, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு இருக்கிறது எல்லாமே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்ட்டு டாக்டரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறத ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லையில் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு நம்ம அமோலுக்கு. வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகியோ வெளியில் போய் சொன்னமான கேடு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரே பயங்கர கடுப்பாகவே இருந்துட்டுருக்கு, இதை சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம அமோலுக்கு நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. கிரேவிங் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் திருடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பயங்கர டைட் ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லாகவே ஷாப்பிங் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா லூஸான ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாமே பயங்கர ஹெவியாக தான் இருந்துட்டுருக்கு. இந்த பொண்ணுங்கள்லாம் இது எப்படி தான் தாங்குறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகவே இருக்குது நம்ம அமோலுக்கு. பொண்ணுங்க ரொம்ப கிரேட்டு தான்ப்பா அப்படின்ட்டு அவங்க நினைக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம குக்லோட ஞாபகங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டுருக்கு. குக்லோட ஞாபகம் வர்ற நேரத்துலலாம் இவங்க ஃபோன்லேருந்து டைரெக்டாக தன்மானம் இடிக்குது, அதனால் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஸோ பிசிஓவில் இருந்து நம்ம குக்லுவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஹலோ சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு ஃபோனை வச்சுருவாங்க. குக்லுவுக்கு நல்லாவே தெரியுது இது அமோல் தான் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு. குக்லுவும் அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ண தான் செய்கிறாங்க. குக்லு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அமோலை. அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் அவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ குக்லுவும் மூட் ஸ்விங்ஸில் பயங்கரமாக அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் திடீர்னு கத்துறது, அதுக்கப்புறம் திடீர்னு ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அமோலை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த டைமில். இந்த பக்கம் அமோலுமே குக்லுவை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால அப்படியே அவங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க ஃபேஸ்புக் லைவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதாவது இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தில் செம போதையில் இவங்களே உளறிட்டாங்க அங்கே லைவில். பயங்கர சென்சேஷன் ஆயிருச்சு. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குக்லுவுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. குக்லு நேரடியாக அங்கே டாக்டர்கிட்ட வந்து இது என்ன நடக்குது, இங்கே இது எப்படி பாசிபிளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆனீங்க, இது ஏன் பாசிபிளாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாங்க. ஒன்றுமே புரியலை நம்ம குக்லுவுக்கு. அதே நேரத்தில் செக் பண்ணுறதுக்காக நம்ம அமோலும் வந்திருப்பாங்க. குக்லுவை நேரடியாக பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால் அவங்க மானம் வேற போயிருச்சு அப்படிங்கிறதுனால அங்கே எல்லாருக்கிட்டையுமே பர்தாலாம் போட்டு மறைமுகமாக தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல குக்லு அண்ட் அமோல் ரெண்டு பேருமே இடிச்சுக்கிறாங்க. குக்லுவோட ஞாபகமாகவே தான் அமோலுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அவங்க ரிக்ஷாவில் தான் ஒன்றா ட்ராவல் ஆகி போவாங்க. அப்போ பேசிக்கிட்டே சும்மா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே தான் போவாங்க. ஸோ குக்லு ஃபுல்லாகவே நம்மளோட ஞாபகத்தில் தான் இருக்கிறா அப்படிங்கிறது அமோலுக்கு நல்லாவே புரியுது. அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குக்லுவோட ஞாபகம் ரொம்ப அதிகமானதுனால பேசாமல் கூட்டிகிட்டே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அங்கே பிசிஓவில் போய் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹலோ கூட சொல்லலை, சைலண்டாகவே தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் குக்லுவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. நீ தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது, எதுக்காக பேச மாட்டேங்கிற, பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கிறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை இப்படி கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, நான் தவிக்கிறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்க திட்டி விட்டுடுறாங்க அந்த ஃபோன்லேயே. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு அங்கே அமோலுக்கு. அவங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க உங்களை நினச்சி. ஸோ இதுக்குள்ளேயே இங்கே 9 மாதம் ஆயிருந்திருக்கும் குக்லுவுக்கு. ஸோ ரொம்பவே நேற்று அழுததுனால அடுத்த நாளே நம்ம அமோலும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குக்லுவோட வீட்டுக்கே அவங்க வந்துட்டாங்க. பார்த்தா அங்கே ரொம்ப மனசு உடஞ்சி போய் குக்லு அவங்களோட அத்தை வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க பஸ் ஏறி கிளம்பிட்டாங்க போல். ஸோ
ஸோ அதனால் நம்ம குக்லுவை பார்க்குறதுக்காக அமுலும் அங்கே பஸ்ஸில் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீனோட கன்டினியூஷன். அந்த நேரத்தில் தான் ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சு இல்லையா குக்லுவுக்கு, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. குக்லுவுக்கு ப்ரெக்னென்சி பெயினில் அவங்க துடிக்க துடிக்க இங்கே அமுலுக்கும் அங்கே பயங்கரமாக வலிக்குது, அவங்களும் பெயினில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம குக்லுவுக்கு க்யூட்டாக ஒரு குழந்தையும் பிறக்குது, இங்கே அமுலும் பயங்கரமாக பெயினில் கத்துறாங்க, பட் ஆனால் அமுலுக்கு குழந்தை வரலை. ஸோ என் குழந்தை எங்கே ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமுல் கேட்கையில் ஓன் வயிற்றுல தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, எனக்கு தான் எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அமுல் கேட்கையில் தான், இதைத்தான் நாங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் கோவாட் சின்ட்ரோம்னு சொல்லுவோம், அதாவது சிம்பத்தட்டிக் ப்ரெக்னென்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒய்ஃப் மேலே உள்ள அளவு கடந்த அன்பில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்க மேற்கொள்கிற குட்டி குட்டி பெயினை கூட தானே உணர்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டுக்கு தோணுமா. ஸோ இதைத்தான் கோவாட் சின்ட்ரோம்னு சொல்கிறாங்க. எல்லா சிம்டம்ஸும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கும், மென்டலி மட்டும் இல்லை ஃபிசிக்கலாக அவங்க பாடியும் அதே பெயினை அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். ஸோ இது எல்லாமே ஒய்ஃப் மேலே உள்ள அளவு கடந்த அன்புனால வர்றது, இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க குக்லுவுக்கும், ரொம்பவே ஹாப்பியாக நம்ம அமோலுக்கும் இருக்கு. ஸோ குழந்தையும் பிறந்துருச்சு இல்லையா, அந்த குழந்தைய பார்த்து குழந்தைகிட்டையும் குழந்தைங்களை வெறுத்ததுக்காக வந்து அவங்க சாரி கேட்குறாங்க அந்த பாப்பா கிட்ட. அதுக்கப்புறமா குக்லு கிட்டையும் கரெக்டான நேரத்தில் நான் உன் கூட இல்லாதது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு குக்லு கிட்டையுமே அவங்க சாரி கேட்குறாங்க. குக்லுவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ட்வின்ஸ் போல அடுத்த குழந்தைக்கான வழியும் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அழகாக ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைங்க பிறக்குது, ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களோட. இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே